சாலையில் திடீரென திரும்பிய பைக்கால் அதிர்ந்து போன அரசு பேருந்து ஓட்டுநர். சுமார் 40 பயணிகளோட பேருந்து விபத்துக்குள்ளானதுனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருக்கு. சென்னையிலிருந்து தமிழக அரசு பேருந்து ஒன்று 40 மேற்பட்ட பயணிகளை ஏத்திக்கிட்டு ECR வழியா புதுவைக்கு போயிட்டு இருந்திருக்கு. ECR மரக்காணம் கிட்ட ஒரு தனியார் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கிட்ட போய்கிட்டு இருந்த போது முன்னாடி ஒரு இருசக்கர வாகனம் போயிட்டு இருந்திருக்கு. மரக்காணம் பகுதியை சேர்ந்த 25 சிவச்சந்திரன் அப்படின்றவங்க தன்னோட பைக்க திடீர்னு வலது பக்கமா திருப்பியதா சொல்லப்படுது. முன்னாடி போய்கிட்டு இருந்த பைக் திரும்பினதுனால என்ன செய்யறதுன்னு தெரியாம உடனடியா பேருந்து ஓட்டுநரும் சடன் பிரேக் போட்டு பேருந்து இருசக்கர வாகனத்து மேல மோதக்கூடாது அப்படின்றதுக்காக வலது பக்கமா திருப்பினதா சொல்லப்படுது. இதனால பேருந்து ஓட்டுநரோட கட்டுப்பாட்டை இழந்து சாலையில கவிழ்ந்துட்டதா சொல்லப்படுது. பயணிகளோட கூக்குரல் கேட்டு அந்த பகுதி மக்கள் உதவுறதுக்காக வந்திருக்காங்க. விபத்து பத்தின தகவல் காவல்துறையினருக்கும் தீயணைப்பு துறையினருக்கும் உடனடியா தெரிவிக்கப்பட்டிருக்கு. போலீசாரும் தீயணைப்பு வீரர்களும் பேருந்துல இருந்தவங்கள பத்திரமா மீட்டு இருக்காங்க. நல்ல வேளையா இந்த விபத்துனால உயிர் சேதம் இல்லைன்னாலும் இருசக்கர வாகனத்தை ஓட்டிட்டு வந்த சிவச்சந்திரன் அவர்களுக்கும் பேருந்துல பயணம் செஞ்ச 20 மேற்பட்ட பயணிகளும் படுகாயம் அடைஞ்சிருக்காங்க. படுகாயம் அடைந்தவர்கள் மீட்கப்பட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலமா மரக்காணத்துல இருக்கிற அரசு பொது மருத்துவமனையில சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. மரக்காணம் போலீசார் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரணையும் மேற்கொண்டு இருக்காங்க. சுமார் 40 மேற்பட்ட பயணிகளோட அரசு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதுனால அந்த பகுதியில பெரும் பரபரப்பும் அதிர்ச்சியும் ஏற்பட்டிருந்திருக்கு.